தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று இரவு அந்த மழையின் அளவு அதிகரித்து அந்த கிரவுண்ட் ஃபோரில் வந்து கூடி நிற்குன்னு சொன்னாங்க. உடனடியாக நானும் துறையின் செயலாளரும் டிஎம்இஏ மருத்துவக் கல்லூரி இயக்குநரை அங்கே அனுப்பி வைத்திருக்கிறோம். அவர் அங்கே போயிட்டு அங்கிருந்து இப்போ தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கிறாரு. அங்கே வந்து இந்த வெண்டிலேட்டரில் இருக்கிற பேஷண்ட்டை உடனடியாக பாதுகாக்கணும். கரண்ட்டு வந்து பிரச்சனை வந்ததால் அவங்கள வந்து இமிடியேட்டாக டீசல் போட்டு அந்த டீசல் எடுத்துகிட்டு வரதுக்கான ஐஓசிஎல்ல பேசி டீசல் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி மதியம் அதை அந்த பிரச்சனைகளை தீர்த்து எல்லோருமே நலமுடன் இருக்கிறார்கள். எனவே மருத்துவத்துறையின் சார்பில் அந்த பணி செய்யப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு 1.5 அடி மட்டும்தான் தண்ணி வந்தது. கலெக்டருக்கு உடனடியாக சொன்னதில் அவர் போய் அந்த நீரை இறைத்து விட்டார். அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. மற்றபடி மருத்துவமனைகள்லாம் முழு பாதுகாப்போடு இருக்கிறது, எங்கேயும் அந்த பாதிப்பு இல்லை. அதையும் கடந்து இந்த நீர் வடிந்த ஒரு நான் இன்றைக்கி நாளைக்குள்ளே நீர் வடிந்துருச்சுன்னா மெடிக்கல் கேம்ப்ஸ் வந்து இப்போ அந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களிலும் அந்த மருத்துவ முகாம்கள் போடுவதற்கு இன்றைக்கு அறிவுறுத்தியிருக்கிறோம். அதுவும் கூட ஏற்கனவே சென்னையில் வந்து இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கணும்னா 300 நடமாடும் வாகனங்களின் மூலம் மருத்துவ முகாம்களை ஒரு கடந்த 6ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கூட நடத்திட்டு இருந்தோம். இப்போ அந்த மருத்துவ குழுக்களை அங்கேயும் அனுப்பி வைக்கிறதுக்கான திட்டமிட்டிருக்கிறோம். ஆனாலும் இப்போ மருத்துவ குழுக்கள் தண்ணியை ஒவ்வொரு இடத்துலையும் 2 அடி 3 அடி தண்ணி இருக்கிறதால வாகனங்கள் செல்ல முடியாது. இந்த நீர் வடிகிறதுக்கு இன்றைக்கோ நாளைக்கோ அது முடிஞ்ச உடனே மருத்துவ குழுக்கள், மருத்துவ நடமாடும் குழுக்களும் போகும், அந்த மருத்துவ முகாம்களும் அதிகப்படியாக நடத்தப்படும். எனவே வடகிழக்கு பருவமழை அந்த சென்னையில் எப்படி அந்த பாதிப்புகள் இல்லாத நிலையில், நோய் தொற்று எங்கும் கூடுதலாகாத நிலையில் எப்படி மாண்பும் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு செய்யப்பட்டதோ அது மாதிரி முகாம்கள் அங்கே அமைக்கப்படும். அது இல்லாமல் முதல் தடவையாக வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை அக்டோபர் 29ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 30 வரைக்கும் 10 வாரங்கள் 10 ஞாயிற்றுக்கிழமைகள் வாரத்துக்கு 1000 மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவித்தோம். ஆனால் அறிவித்தது 1000, இப்போ நடத்துறது 3000. இது வரைக்கும் 8 கேம்ப் நடந்திருக்கு. ஏறத்தாழ 20,000-க்கும் மேற்பட்ட முகாம்கள் நடைபெற்றிருக்கிறது. வர வாரம் வர சனிக்கிழமையும் 30ஆம் தேதியும் 23ஆம் தேதியும் 30ஆம் தேதியும் 2 முகாம் தமிழ்நாடு முழுக்க நடத்தப்படவிருக்கு. அதுலேயும் கூட 3000 கேம்ப் நடத்த போகிறாங்க. அதனால் இப்போ இந்த குறிப்பிட்ட 4 மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகப்படியான மருத்துவ முகாம்கள் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு.